ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தமிழ்நாடு அரசு புதிதாக வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் காலி பணியிடங்களுக்கிட்ட வேலைவாய்ப்பு இருக்குது அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட மிகப்பெரிய வேலைவாய்ப்புன்னு சொல்லலாம் ஏன்னா இதற்கு நீங்கள் நான் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சார் என் டென்த்து டுவெல்த்து முடித்தவங்க தான் போடுறீங்க பிஇ பி மாஸ்டர் டிகிரி முடித்தவங்களுக்கு எதனால் வேலை வாய்ப்பு தான் சொல்லுங்கள் சார் சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான மிக சிறந்த வேலை வாய்ப்பு தான் இது பிஇ பிடெக்கு எம்இ நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு எல்லாமே அப்ளை பண்ணலாம் யாராருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டின்ற ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே டெலிகிராம் குரூப் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் டீச்சர் ரெக்கமெண்ட் போர்ட்லேருந்துருக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் காலேஜ் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சரர் போஸ்ட்டு வந்து கேட்டிருக்காங்க இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் போஸ்ட்டு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெக்சரர் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ஆயிரத்தி அறுபது போஸ்ட்டு கிட்டே கேட்டிருக்காங்க மொத்தம் தமிழ்நாடு எஜுகேஷனல் சர்வீஸுன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தொம்போது நேர்த்தான் கொடுத்துருக்காங்க என்ன டேட்டு எக்ஸாம் ஆன்லைன் மோடு அப்ளிகேஷன் ஃபார்மு எக்ஸாமினேஷன் டேட்டு லாஸ்ட் டேட் வில் பி அனவுன்ஸு லேட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கூடிய சீக்கிரம் வரப்போகுது ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஸ்ட்ருமென்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ப்ரொடக்ஷனு டெக்ஸ்டைலு ப்ரிண்டிங்கு இங்கிலீஷு மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மாடர்ன் ஆஃபீஸ் பேராட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு நூற்றி அறுபது போஸ்ட்டுக்கிட்ட இருக்குது ஆயிரத்தி அறுபது போஸ்டுக்கிட்ட இருக்குது சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன வேக்கன்சி யாராக இருக்கலாம்ன்றது ஃபுல் டீடையிலாக கொடுத்துருக்காங்க பேக்லாக் வேக்கன்சின்னு சொல்லிட்டு ரெண்டு வேக்கன்சி இருக்குது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க சிவில் இன்ஜினியரிங் எவ்வளோ போஸ்ட் பேக்லாக் கேட்டகரி வைஸ் ஃபோர் ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் பர்சன் டிசபிலிட்டிக்கு கொடுத்துருக்காங்க டிசபிலிட்டி பர்சனுக்கு ஒரு முப்பத்தொம்போது போஸ்ட் தனியாக கொடுத்துருக்காங்க வெர்ச்சிக்கல் ரூல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் மீடியம் அதாவது எஸ்சி எஸ்டி அறுபத்தொம்போது பர்சன்டேஜும் பிசிக்கு வந்து சொல்லியிருக்காங்க பிசி எம்பிசி அண்டு பிசிஎம் பிசிஎம் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு தனித்தனியாக அந்த ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க உமன் ரிசர்வேஷன் தேர்ட்டி பர்சன்டேஜும் பர்சனல் ஸ்டடி தமிழ் மீடியம் படித்தவங்க டென்த்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜும் அண்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பர்சன் டிசபிலிட்டிக்கும் ஒரு ஃபோ ஃபோர் பர்சன்டேஜும் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எஜுகே ஏஜ் லிமிடேஷன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிடேஷன் வந்து ஃபிஃப்டி செவன் மினிமம் வந்து அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணியிருக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கனாக்கா மாஸ்டர் டிகிரி லெக்சரர் இன்ஜினியரிங் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கலாம் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆர்கிடெக்சர் நாட் லெஸ் தன் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் மார்க் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க இன்ஜினியரிங் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தவங்களும் அப்ளை பண்ணலாம் மாஸ்டர் டிகிரி முடிச்சோங்கன்னா அவங்களும் ஃபஸ்ட் க்ளாஸில் பாஸ் ஆகிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து லெக்சரர் நான் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஸ் மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம் அதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க என்ன நோட்டிஃபிகேஷன் எடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் டெஃபினட்டாக மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்களுக்கு கேட்டிருந்தீங்க அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் நான் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் பார்த்திங்கனா கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு காமர்ஸ் வந்திருக்கு காமர்ஸில் வந்து பிகாம் எம் காம் அது மாதிரி எம்காம் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் எங்கெங்கே இருக்குன்றத நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க காமர்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டு நெக்ஸ்ட்டு பார்ப்போம் காமர்ஸுக்கு அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாம் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வருது இங்கிலீஷ்க்கும் மேத்தமெட்டிக்ஸு மே இங்கிலீஷு மேத்தமெட்டிக்ஸு ஃபிசிக்ஸு இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குன்றத அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு எந்தெந்த இடத்துல ஏரியாவில் வேக்கன்சி இருக்குன்றத டிபார்ட்மெண்ட்டும் எங்கே வேக்கன்சி இருக்குன்றத கொடுத்துருக்காங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே டெஃபினெட்டாக ஷார்ட்லி வந்துவிடும் வந்தவுடனே அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ போடுறேன் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கனாக்கா மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கம்பல்சரி வேணும் அது எந்த தான் அப்ளை பண்ண முடியும் எல்லா சர்ட்டிஃபிகேட் ஜெராக்ஸ் அண்டு ஜெராக்ஸ் எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி வச்சுங்க சாஃப்ட் காப்பியாக ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஃபீஸ் பார்த்தீங்கனாக்கா எஸ்சிஎஸ்டி அண்டு எம் எஸ்சிஎஸ்டி எஸ்டிஏ அவங்களுக்கு மட்டும் முந்நூறுரூவா மற்ற ஹஜர் கேட்டகரிக்கு வந்து அறநூறுபா சொல்லியிருக்காங்க ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸு எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா மெயின் சப்ஜெக்ட் வந்து ஒரு நூறு கொஷினும் ஜென்ரல் நாலேஜில் வந்து ஒரு பத்து கொஷனும் டூ மார்க் வந்து நாற்பது கொஸ்டின் கேட்பாங்க மொத்தம் டோட்டல் மார்க் ஒன் எயிட்டி டோட்டல் கொஷின் வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஹவர்ஸ் ட்யூரேஷன் இருக்குது மெயின் சப்ஜெக்ட் உங்கள் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி ஒரு நூற்றி நாற்பது கொஷின் கிட்டே கேட்பாங்க பாருங்கள் இங்கிலீஷ் வெர்ஷன் ஒன்லி சொல்லியிருக்காங்க கொஷின் பேப்பர் ஆல் சப்ஜெக்ட் அப்ஜெக்டிவ் டைப் மல்டி சாய்ஸ் டைப் அண்ட் வெர்ஷன் ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க எஜுகே அதுக்கான சப்ஜெக்ட் சிலபஸ் என்னன்றதும் கீழே கொடுத்துருக்காங்க டிஆர்விட் பாலிடெக்னிக் காலேஜில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதுக்கான சிலபஸ் என்ன சர்டிஃபிகேட் எப்படி எப்படி நடக்கும்ன்றத ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ